வேலை கிடைக்கவும் பிடிக்காத வேலையை பார்ப்பவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த மாதிரி வேலை கிடைக்கவும் அதே நேரம் வந்து தகுதி இல்லாத வேலை இது எனக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கவும் ஒரு சில ஆன்மீக பரிகாரங்கள் வந்து இருக்கிறது. அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு சிக்கலாகவே இருந்துட்டு வருதுங்க. தகுதியான வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை கிடைத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய இளைஞர்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள். முதல் பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு 16 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை வந்து கிடைக்குங்க. அதுலேயும் இந்த வழிபாடு வந்து மாலை நேரத்தில் செய்யாமல் காலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லது. எந்த கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும். 9 வாரம் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை வந்து கிடைக்கும். அதனை கடைசி 9வது வாரம் வந்து தேங்காய் பூ பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு உங்களுடைய பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணி எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நீங்க வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம். சூரியனை வந்து நீங்க வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை வந்து கிடைக்கும். ஒரு கிண்ணம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல நல்ல சுத்தமான தண்ணீரை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல சூரிய வெளிச்சம் படும் படி ஒரு இடத்துல வந்து கிழக்கு திசை நோக்கி வந்து அமர்ந்துக்கணும். காலை நேரத்தில் 5 மணிக்கு பிறகு 8 மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். சூரிய ஒளி வந்து உங்கள் மேலே படும் இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் உங்களுடைய முகத்தை வந்து பார்த்தபடியே 108 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஓம் க்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் வந்து சொல்லணும். 108 முறை சொல்லும் பொழுது அதற்காக வந்து கவுண்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து துளசி மாலையோ ருத்ராட்ச மாலையோ எதையோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாத பட்சம் வந்து மனக்கணக்காக வந்து 108 முறை அந்த மந்திரத்தை வந்து செஞ்சுட்டு சொல்லிட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செடிக்கு வந்து ஊத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்கும். இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யணும். தொடர்ந்து வந்து 10 வாரம் அப்படி இல்லாத பட்சம் ஒரு சில வாரங்கள் வந்து செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, 10 வாரம் வந்து இதை அந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நலன் பயக்கும். அதே மாதிரி வந்து தண்ணீரை வந்து அரசு மரத்தடியில் வந்து ஊத்துனீங்க அப்படின்னா இன்னமும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் நீங்க வந்து செய்யணும். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை மனதுக்கு பிடித்த மாதிரி வந்து கிடைக்கும். இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நல்ல டேலண்டாக வந்து இருப்பாங்க ஆனால் வந்து வேலை வந்து கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி வந்து அதிகமாக இருக்கலாம், அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் வந்து அவங்கள சுற்றி அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எலுமிச்சம் பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பரிகாரம் வந்து பண்ணலாம். 7 எலுமிச்சம் பழத்தை வாங்கி உங்களுடைய பூஜைகளில் வச்சுக்கிட்டு 4க்கு 1 எலுமிச்சம் பழம் வீதம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து முதல் நாள் வந்து எந்த நேரத்துல நீங்க பண்றீங்களோ 7 நாளும் வந்து அதே நேரத்துல தான் நீங்க வந்து பண்ணணும். முதல் நாள் வந்து ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து கிழக்கு புறமா நீங்க நின்னுகிட்டு உங்களுடைய தலையை சுற்றி 13 முறை வலப்பக்கமா வந்து நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தால் சுத்தணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை 4 பகுதியாக வந்து கட் பண்ணி 4 தெருக்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு 4 திசையிலையுமே அந்த எலுமிச்சம்பழத்துடைய பாகத்தை வந்து தூக்கி வீசணும். இல்லை நீங்கள் வந்து நகரப்புறத்தில் வந்து இருக்கீங்க, தெருக்களில் வந்து ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதிகாலை நேரத்தில் மக்கள் வந்து முழிக்காத நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முதல் நாள் எந்த நேரத்தில் பண்ணீங்களோ அதே நேரத்தில் தான் அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள்லையும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கண் திருஷ்டி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை வந்து கிடைக்கும். இது